கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ தகைசால் தமிழர் சங்கரையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய அமைச்சதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துகள். கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், என்ன சென்று அனைவராலும் அழைக்கக்கூடிய தோழர் என் சங்கரையா அவர்கள் இயற்கை எழுதினார் என்கிற செய்தி மிகுந்த துயரத்திற்குரிய செய்தி. நான் முதலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அவருக்கு வீர வணக்கத்தையும் அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார் மற்றும் தோழர்களுக்கு அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, தோழர் சங்கரையா அவர்கள் 102 வயது வரை வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் மாணவ பருவ காலத்திலேயே நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். அதன் காரணமாக அவர் தேர்வு எழுதுவதற்கு முதல் நாள் கைது செய்யப்பட்டார். அதன் காரணமாக பல்கலைக்கழகம் வழங்குகிற பட்டத்தை அவரால் பெற முடியவில்லை. அது குறித்து அவர் இறக்கிற வரையில் கவலைப்பட்டதும் கிடையாது. விடுதலை போராட்டத்தில் இணைந்து போராடினார். விடுதலையும் நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டில் சமூக பொருளாதார விடுதலை வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மிகச் சிறப்பாக பங்கு பணி ஆற்றியவர். 1964 கட்சி கொல்லப்பட்ட பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியில் இணைந்து அக்கட்சிக்கு விசுவாசமாக மிகச் சிறப்பாக பணியாற்றினார். அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக பணியாற்றினார். சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்து மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார். மிகச் சிறந்த மேடை பேச்சாளர். கொள்கை நிலையில் மிக உறுதியாக இருப்பவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான மகத்தான தலைவர். சொல்ல போனால் அவரை வந்து மாணவர்களுக்கு இப்போ கல்வி நிலையங்களில் பாட புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை குறிப்பை விளம்பரம் செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன். அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பகைசால் தமிழர் விருது என்ற ஒரு விருதை முடிவு செய்து முதன் முதலாக தோழர் சங்கரையா அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது. அதற்கும் பிறகு தோழர் நல்லதனுக்கு வழங்கினார்கள். முதல் விருது என்பது தோழர் சங்கரையாவுக்கு வழங்கப்பட்டது. அவரது பிரிவு, அவரது இறப்பு என்பது மிகப்பெரிய பேரிழப்பாகும். வயது 102 வயது வரையில் வாழ்ந்து சில நாட்களாக சிறப்பாக கடந்த 2-3 தினங்களாக தான் அவரால் பேச முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்றபடி அவர் நல்ல நலத்தோடு தான் இருந்தார். அவருடைய இழப்பு என்பது கம்யூனிஸ்ட பேரியக்கத்திற்கு, இடதுசாரி இயக்கத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். திரு சங்கரையாவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க பரிந்துரைக்கப்பட்ட சூழல்ல ஒரு சில காரணங்களுக்காக அது மறுக்கப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து நம்முடைய ஆளுநர் ரவியினுடைய தரம் தாழ்ந்த செயலை காண்பிக்கிறது. அனைமே இப்ப அவர் இரங்கல் செய்தி கொடுத்தா கொடுப்பாரு. சங்கரையா இறந்து போன பிறகு அவர் இரங்கல் செய்தி கொடுத்தா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் செனட் முடிவு செய்து அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு கௌரவ டாக்டர் பட்டம், அதனால அந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறதுனால அவரு கௌரவிக்கப்பட போவதில்லை. அதனால அந்த பல்கலைக்கழகம் தான் கௌரவிக்கப்படும். அந்த பட்டத்திற்கு தான் கௌரவமே தவிர சங்கரையா அதனால புகழ் பெற போவது கிடையாது. அவருக்கு வந்து அந்த பெயருக்கு அவருடைய அவருக்கு இருக்கிற நட்பெயர் புகழுக்கு அந்த டாக்டர் பட்டம் ஒன்றும் ஈடாகாது. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் நடந்து கொண்ட முறை என்பது அநாகரிகத்தின் உச்சமான செயல். அந்த செயல் இன்னைக்கு அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற மாதிரி ஒரு அனுதாபம் தெரிவிப்பார் இன்னைக்கு. ஆஹா, சங்கரையாவுடைய மறைவுக்கு நான் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு ஒரு நாடகம் டிராமா போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ஒரு தரம் தாழ்ந்த மனிதனிடத்துல அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி திரு முத்தரசன் அவர்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.